ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் இந்த கூடையை. இப்போ பாருங்கள், ரன்னிங் வேறு நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு இதுதான் பாருங்கள் ஃபுல்லாக போட்டேன் நான். இப்போ வந்து இந்த கூடை எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு பாருங்கள், மடித்து வச்சுட்டு இந்த பக்கம் நழிச்சு ஒரு சாதா நாட்டு சாதா முடித்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி கிராஸாக போகுது பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதை என்ன பண்ணணும், இப்போது நம்ம இந்த கிராஸாக இருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம சுற்றி போட்டுடணும். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா, நான் வந்து ஃபுல்லாக போட்டேன், எல்லாம் கிராஸ் கிராஸாக இது பாருங்கள் இருக்கிற ஒயர் எல்லாம் ஒரு நார்மல் நாட் போட்டேன். இப்போ வந்து நம்ம கூடை வந்து சொருக போகிறோம். எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள், நல்லா உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த நார்மல் நாட்டில் வந்து ஒவ்வொரு நாட்லேயும் ரெண்டு முடிச்சிருக்குது இல்லைங்களா, ஒரு முடிச்சியில் வந்து இப்போ நமக்கு ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ அதை வந்து நம்ம சொருகணும். இப்போது ரைட் சைட் போகிறதெல்லாம் அப்படியே சொருகணும். இப்போ பாருங்கள், அது நார்மல் நாட்டு, அது ஒன்று, அதில் சொருகக்கூடாது ரெண்டு மூணு, அந்த மூணாவது ஒயரில் சொருகணும். இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் மூணாவதில் சொருகணும். சொருகிட்டு நல்லா வந்து அதை இழுக்கணும். இழுத்தாக்கா நமக்கு வந்து அந்த நார்மல் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா உள்ளே போயிடணும், மடங்கிடணும். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது சொருகிறோம் பாருங்கள். அது நல்லா இழுத்துடணும். இழுத்துட்டு இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு முடிச்சுக்கு நம்ம வந்து சொருகணும். இப்போ பாருங்கள், செகண்டில் இருக்க ஒயர்லேயே வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், சொருகி காட்டுறேன் பாருங்கள். மூணாவதில் சொருகணும். ஃபஸ்ட்டு அந்த நார்மல் நாட்டு, ரெண்டாவது ஒரு பூ, மூணாவது பூவில் சொருகணும். மூணாவது நாட்டில் சொருகிடணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைட் போடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொருகிடணும். இப்போ பாருங்கள், நான் இந்த வெளிப்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த நார்மல் நாட்டு வந்து உள்ளே போயிடணும், நெல்லிக்காய் முடிச்சு மட்டும் தேரணும். இதே தான் சுற்றி நம்ம சொருகணும். இப்போ நான் உங்களுக்கு சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது கடைசியாக நான் பாருங்கள், ரெண்டு ஒரு ஒரு நாட்டில் இப்போ நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணாவதில் சொருகணும். இப்போ இந்த சைடும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் மூணாவது, அதில் நல்லா சொருகிட்டு நல்லா அழுத்தி, கொஞ்சம் அழுத்தி சொருகினோம்னா உள்ளே போய்டும். இப்போ இந்த ஒயர்லாம் திருப்பிக்கிச்சின்னு வச்சுங்க, அதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது இந்த நேர் ஃபுல்லாக சொருகிடணும். சொருகிட்டு அந்த ஒயரெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். உள்ளுக்குள்ளே இருக்க ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நீட்டாகிடும். இப்போ பாருங்கள், இந்த சைடும் சொருகிடணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சொருகிடணும். ஒரு அஞ்சாறு முடிச்சுக்கு சொருகிடலாம். அவ்வளோதான், அந்த நேர் சொருக வேண்டியதுதான். இது பக்கத்தில் பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைன் அது. ஏணிப்படி முடிச்ச போட்ட லைன் அது. அவ்வளோதான், போட்டு ஒயர் கட் பண்ணால் உங்களுக்கு வந்து கூடை நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள். அவ்வளோதான், கூடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு இந்த கூடைக்கு பிடி போடணும். ரெண்டு ஒயர் கைப்பிடி தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து இதுக்கு ஒயரும் ஒரு சைடு வந்து நான் ஒயரும் சொருகி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், அதுக்கு வந்து இதை போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து ஒரு அடையாள ஒயரை வந்து நான் சொருகி வச்சுருக்கேன். கூடையை வந்து நம்ம பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ இந்த பிடிக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் வந்து அஞ்சு அடி எடுத்துக்கணும். வெளியில் வைக்கிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் வந்து ஏழு அடி எடுத்துக்கணும். ரெண்டு ஒயர் கைப்பிடி தான் போட போகிறேன் நான். இப்போ நடுவில் இப்போ நம்ம நடுவில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் இந்த சைடு வந்து நாலு இருக்கும், இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் நாலு இருக்கும். அப்போ ஐந்து பிடிக்கு நடுவில் நம்ம வந்து இப்போ எட்டு ஒயர் வச்சுருக்கோம். எட்டு ஒயர் வச்சுட்டு
இப்போ நம்ம பின்ன போகிறோம் பாருங்கள். அந்த நடுவில் இருக்க ஒயரை வந்து அப்படியே இருக்கணும், நடுவில் தான் இருக்கும் அது. நம்ம பின்ன போகிறது இப்போ ரெண்டு ஒயரில் தான் பின்ன போகிறோம். இது வந்து 7 அடி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு அப்படியே கொண்டு வந்து வைக்கணும், மேலே ஒரு ஒயர் மேலே வைக்கணும். அடுத்தது இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இடது பக்கமாக அதை வந்து அப்படியே மேலே வச்சுக்கணும், மேலே வச்சிடணும் அப்படியே மேலே வச்சுட்டு. அடுத்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து கீழே கொண்டு வந்து அந்த ஒயருக்கு மேலே கொண்டு வந்துடணும். இவ்வளோதான். அதை வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா ஒயரு, அந்த ஒயருக்கு அடியில் கொண்டு வரணும். எதுன்னா இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயர் இருக்குது பார்த்துங்க, அதை வந்து அப்படியே அடியில் கொண்டு வந்து இந்த பக்கம் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் வந்து ரைட் சைடே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் சைடே கொண்டு வந்துடணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும், இப்போ அந்த ஒயரை கொண்டு வந்து அதே பொசிஷனுக்கு மறுபடியும் வந்துடணும் அந்த பக்கமே. இப்போ ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்துடணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறத கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் வச்சுட்டு மறுபடியும் ரைட் சைடே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதே ஃபுல்லாக போடணும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் நான். இப்போ இந்த புடி வந்து நமக்கு இப்போ எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பின்னிக்கணும். பின்னிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பக்கம் ஒரு 4 அந்த பக்கம் ஒரு 4 இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து இப்போது நம்ம முதல்ல அடையாளப்படுத்தி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல சொருகிடணும். சொருகிட்டு இப்போது இந்த ரெண்டு ஒயர் மேலே பின்னோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒயர் அதையும் உள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ ஒரு சைடு முடிஞ்சிடுச்சிங்களா, இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் சொருகணும். அதுக்கு வந்து மொத்தமாக சொருக முடியலனாலும் ரெண்டு ரெண்டாக, இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெண்டாக மூணாக கூட சேர்த்து சொருகிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு ஒயர் எடுத்து சொருகிறேன் பாருங்கள், அந்த ஹோல்லே வந்து நுழைச்சிடணும். அது வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ முதல்ல நான் ரெண்டு சொருகியிருக்கேன், அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஒயர் சொருகிக்கணும். அப்புறம் இந்த மேலே பின்னம் பார்த்தீங்களா, மேல் ஒயரு ரெண்டு அதையும் சொருகிக்கணும் உள்ளார. சொருகிட்டு நல்லா உள்ளரை வந்து டைட்டாக உள் பக்கமாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த கூடையினுடைய உள் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே ஒரே முடிச்சு போட்டுற வேண்டியது தான். எல்லா ஒயரையும் சேர்த்து முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து நம்ம சொருகி விட்டுறணும், உள்ளுக்குள்ளே சொருகிடணும். அவ்வளோதான். அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்கணும். அந்த ஒயர் எடுத்து அந்த புடியை வந்து நேராக நிற்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக நிற்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஒயர் எடுத்து உள்ளுக்குள்ளே சொருகிட்டு இன்னொரு ஒயரை எடுத்து உள்ளுக்குள்ளே சொருகி மறுபடியும் உள் பக்கமாக இருந்து மறுபடியும் வெளிப்பக்கமாக இழுத்துக்கணும். ஒரு ரெண்டு முறை கூட இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நல்லா ஒரு டைட்டாக முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுட்டு அந்த ஒயரையும் நம்ம சொருகணும். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கமும் கட்டியிருக்கேன், அது மாதிரி இந்த பக்கம் கட்டியிருக்கேன், இந்த பக்கம் கட்டியிருக்கேன், ரெண்டு பக்கமும் கட்டிட்டேன். இப்போ இந்த புடி போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம அந்த அடுத்த சைடை வந்து புடி போட்டோம்னா கூட வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 ஃபினிஷ் ஆயாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.